சன் டைரக்ட் நியூ ஹெச்டி பிளான்ஸ் 2024. சன் டைரக்டில் இருக்கிற ஹெச்டி பிளானை பற்றி தான் பார்க்க போகிறோம். நார்மல் பிளானும் சரி, நார்மல் ஆஃபர்ஸும் சரி, எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்ம சேனல்லே இருக்குது. ஸோ செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெச்டி பிளான். இந்த வீடியோவில் நம்ம ஹெச்டி பிளான் மட்டும்தான் பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஆல் டிடிஹெச் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் சர்வீஸ் அசசரிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9585006736. உங்கள் வீட்டில் டிவி முன்னாடி இருந்து ஒரே நிமிஷத்தில் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். எங்கேயுமே அழைத்தோட ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9585006736. ஆல் டிடிஹெச் நியூ கனெக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஏர்டெல், டாடா ப்ளே, வீடியோகான், சன் டைரக்ட், டிஸ்டிவி, இப்படி எல்லா டிடிஹெச்சுமே நியூ கனெக்ஷன் நியூ செட்டாக பாக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஆல் ஓவர் இருந்தே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9585006736. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்னென்னா ஹெச்டி பிளானுக்கு ஆஃபர் இருக்கா, ஹெச்டி வந்து ஒரு வருஷத்துக்கு இருக்கா, இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டுருக்குறாங்க. அதுமாதிரி ஹெச்டியில் புது பிளான் வந்திருக்கா, புது ஆஃபர் இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கான வீடியோனே சொல்லலாம். இது ஹெச்டி பிளானை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருக்கிற பிளான் தான், எதுவும் புதுசாக பிளான்லாம் கிடையாது. ஆல்ரெடி இருந்த பிளான் தான் இதில் சொல்லவே போகிறேன். ஆனால் ஆஃபர் இருக்கா அப்படின்லாம் கேட்குறேன். ஸோ ஒவ்வொன்றா சன் டைரக்டில் என்ன ஹெச்டி பிளான் தான் இருக்குது. ஹெச்டியில் பார்த்திங்கன்னா பெரிய பிளான்ஸ் அதிகமாக கிடையவே கிடையாது. ரெண்டே ரெண்டு பிளான் தான், சிம்பிளான பிளான்லாம் சொல்லலாம். ஒரு மாதம், மூணு மாதம், ஆறு மாதம், அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பிளான் ரெண்டு பிளான் தான் ஹெச்டியை பொறுத்த வரைக்கும். சன் டைரக்டில் பேசிக் ஹெச்டி, கோல்டு ஹெச்டி, ஓகேங்களா? இது ரெண்டு தான், வேறு எது வேறு எந்த ஹெச்டியும் தெரியல, வேறு எந்த ஹெச்டியும் கிடையாது. நீங்கள் பெருசாக கன்ஃபியூஸ் பண்ணிக்கும் தேவையில்ல, ரெண்டே ரெண்டு ஹெச்டி தான். ஃபஸ்ட்டு வந்து ஹெச்டி பேசிக்கை பார்த்துருவோம், ஓகேங்களா? ஹெச்டி பேசிக்கு, ஹெச்டி பேசிக் நீங்கள் போக சொல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தமிழில் என்னென்ன ஹெச்டி வந்துருன்னு சொல்கிறேன். சன் டிவி, கேடிவி, சன் மியூசிக், விஜய் ஹெச்டி. ஸோ தமிழில் இந்த நாலே நாலு ஹெச்டி தான், வேறு எந்த ஹெச்டியுமே உங்களுக்கு கிடையாது, ஓகேங்களா? ஜி தமிழ் ஹெச்டி இருக்கான்னா ஜி தமிழ் ஹெச்டி இல்லை. இந்த பேக்கில், இந்த பேக்கில் உங்களுக்கு ஜி தமிழ் பேக்கேஜில் ஜி தமிழ் ஹெச்டி கிடையாது, ஓகேங்களா? தமிழில் இந்த ஸோ மற்ற நெட்ஒர்க்கில் இருக்கிற மாதிரி விஜய் சூப்பர் ஹெச்டியோ இல்லை ஜி திரை ஹெச்டியோ அதெல்லாம் சன் டைரக்டில் கிடையாது. ஸோ தமிழில் இவங்க மொத்தமாக கொடுக்குறது நாலு ஹெச்டி. இது இல்லாமல் நிறைய ஹெச்டி இருக்குது. ஸோ ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் கொடுக்குறாங்க, ஹீரோ ஸ்போர்ட்ஸில், கார்ட்டூன் நெட்ஒர்க்கு, மூவிஸ் நம்ம கொடுக்குறாங்க, அனிமல் பிளானட், டிஸ்கவரி, நேஷனல் ஜோ. ஸோ இது இல்லாமல் நிறைய இருக்குது. தமிழில் இந்த நாலே நாலு ஹெச்டி தான். இதுவே அடுத்து தான் கோல்டு ஹெச்டின்னு சொன்னால, கோல்டு ஹெச்டி பார்த்தீங்கன்னா சன் டிவி, கேடிவி, சன் மியூசிக், விஜய் டிவி அதுலேயும் இதே நாள் தான். ஆனால் அதர் நெட்ஒர்க் தராங்க, இந்த ஜெமினி மூவிஸ், சூர்யா, ஜெமினி மியூசிக் ஹெச்டி, ஜெமினி டிவி, உதயா. ஸோ அதர் நெட்ஒர்க் தராங்க. ஸ்போர்ட்ஸ் ஹெச்டிலாம் அதில் அதிகமாக தராங்க. இங்கிலீஷ் மூவிஸ் ஹெச்டிலாம் தராங்க. ஸோ ரெண்டே ரெண்டு பிளான் தான், ஓகேங்களா? ஹெச்டியை பொறுத்த வரைக்கும் மற்ற இது சேனல்ஸும் எல்லா சேனல்ஸுமே உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ சேனல் லிஸ்ட்டு நான் போட்டிருக்கிறேன், பொறுமையாக வீடியோ பாஸ் பண்ணி கூட பாருங்கள். என்னென்னா இந்த சைடில் இருக்கிறது, ஃபஸ்ட்டு சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ் பேசிக், ஓகேங்களா? இந்த சைடில் இருக்கிறது இந்த ப்ளூ அதிகமாக இருக்குது பார்த்திங்கன்னா தமிழ் கோல்டு ஹெச்டி. ஸோ அப்படியே நான் அடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் உங்களுக்கு காட்டுறேன். இதில் இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியும். இது வந்து தமிழ் கோல்டு ஹெச்டி. ப்ரைஸும் நான் அப்படியே சொல்கிறேன் ஒன்றா, ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு தமிழ் கோல்டு ஹெச்டி. இது தெளிவாக தெரியுமான்னு தெரில, இது உங்களுக்கு ஓரளவுக்கு இதுவே உங்களுக்கு நல்லா தெளிவாகவே தெரியும். ஸோ இது வந்து தமிழ் கோல்டு ஹெச்டி. இதுதான் இருக்கிறதுல ஹையஸ்டான பிளான், ஓகேங்களா? இப்போ அப்படியே ப்ரைஸ் சொல்கிறேன் பாருங்கள். இந்த பிளான் தமிழ் கோல்டு ஹெச்டி பிளான். இதில் தமிழ் என்னென்ன வருதுன்னு பார்த்துங்க. சன் டிவி ஹெச்டி, கேடிவி ஹெச்டி, விஜய் ஹெச்டி, ஓகேங்களா? அதுக்கடுத்து சன் மியூசிக் ஹெச்டி. ஸோ மொத்தம் நாலு ஹெச்டி தமிழில் கொடுத்துறாங்க. இது இல்லாமல் ஜெமினி, ஜெமினி மூவிஸ் இதெல்லாம் மொத்தம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா, அப்புறம் இங்கிலீஷ் மூவிஸு, கார்ட்டூன் நெட்ஒர்க்கு இதெல்லாம் சேர்த்து மொத்தம் 29 ஹெச்டி தராங்க. இது வந்து தமிழ் கோல்டு ஹெச்டி பிளான். நார்மல் சேனல்ஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 48 நார்மல் சேனல்ஸு, இங்கிலீஷ் மூவிஸ் ஒரு 4 வருது, ஸ்போர்ட்ஸ் ஒரு 7 வருது, கிட்ஸு ஒரு 10 கொடுத்துட்றாங்க. இது இல்லாமல் இன்ஃபர்டைன்மெண்ட். ஸோ இது வந்து தமிழ் கோல்டு ஹெச்டி பிளான். இதோட ப்ரைஸை சொல்கிறேன் பாருங்கள். இதை ஒரு மாதத்துக்கு நீங்கள் போடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் 336, 6 மாதத்துக்கு போடுறீங்கன்னா 976, 1 வருஷத்துக்கு போடுறீங்கன்னா 1946. ஸோ இந்த பிளான், இது வந்து தமிழ் கோல்டு ஹெச்டி பிளான். இதுதான் அது, 1 மாதம், 3 மாதம், 6 மாதம், 1 வருஷத்துக்கான பிளானே கிடையாது, சன் டைரக்ட்லேயே கிடையாது, ஓகேங்களா? 1 மாதம், 3 மாதம், 6 மாதம். இந்த பிளான் தேவைப்படுதுன்னா ஜஸ்ட் நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆஃபர் இருக்குது, கேஷ்பேக் இருக்குது அப்படின்ற பட்சத்தில். ஸோ 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா கேஷ்பேக் வரைக்கும்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ பொங்கல் அன்னைக்கு, ஓகேங்களா? பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபா கேஷ்பேக் கொடுத்துட்டு இருந்தோம். நார்மல் பிளான் பண்ணவங்களுக்கும் சரி, ஹெச்டி பிளான் பண்ணுறவங்களுக்கும் சரி, 100 ரூபா கேஷ்பேக்லாம் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த டைமில் என்ன ஆஃபர் இருக்கோ அந்த கேஷ்பேக் வந்து உங்களுக்கு வரும். ஸோ உங்கள் ஐடி மெசேஜ் பண்ணுறேங்க, ஐடியை மெசேஜ் பண்ணி என்ன பிளான் வேணும்னு சொன்னீங்கன்னா நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்த பிளான், இது வந்து தமிழ் கோல்டு ஹெச்டி பிளான். தமிழ் பேசிக் பிளானில் அதை விட கம்மியான சேனல்ஸ் தான் வரும், ஓகேங்களா? ஸோ சன் குரூப் தமிழ் ஹெச்டி அதே நாலு ஹெச்டி வந்துடுது. இது இல்லாமல் ஹீரோ ஸ்போர்ட்ஸு, மூவிஸ் நோ, அனிமல் பிளானட் இந்த ஹெச்டிலாம் கொடுத்துறாங்க. இதில் வந்து சேனல்ஸ் கம்மி தான், ஹெச்டி சேனல்ஸ் வந்து அதில் வந்து 29 வருது. இதில் வந்து கம்மியான ஹெச்டி சேனல்ஸ் தான் வந்துடும். மற்றபடி சேம் சேனல்ஸ் வரும், ஒரு சின்ன சின்ன சேனல்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வரும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா
இந்த கிட்ஸு சேனல்லே பார்த்தீங்கன்னா இந்த கோல்டில் வந்து உங்களுக்கு போகா சேனல் வரும். இதில் வந்து உங்களுக்கு ஸோ ஹெச்டி பேக்னு பார்க்க சொல்லி இதுலேயுமே உங்களுக்கு போக கொடுத்துட்றாங்க. நார்மல் பேக்கில் உங்களுக்கு போக வராது, இதில் ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கு போக கொடுத்துறாங்க. ஒரு சின்ன சின்ன சேனல் வித்தியாசம் தான் வரும், ஹெச்டி சேனல்ஸ் மேஜராக டிஃப்ரென்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ பெருசாக டிஃப்ரென்ஸ் வராது. இப்போ தமிழ் பேசிக் பிளான் ஹெச்டி பிளானோட ப்ரைஸை பார்த்துருவோம். ஒரு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா 226, மூணு மாதத்துக்கு 646, ஆறு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா 1286. ஸோ இந்த பிளான்ஸ் தான் ஓகேங்களா. ஸோ ஒரு மாதம், மூணு மாதம், ஆறு மாதம், 226, 646, 1286. ஸோ இது ரெண்டு தான் ஹெச்டி பிளான் சன் டைரக்டை பொறுத்த வரைக்குமே. உங்களுக்கு நார்மலில் தான் எக்கச்சக்கமான பிளானும் இருக்குது, 59 ரூபா பிளானு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சன் குரூப் மட்டும் வர பிளான் 557, 297. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாய் பேக்கு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேசிக் பேக்கு, கோல்டு பேக்கு, அல்டிமேட் பேக்கு, இதெல்லாம் எக்கச்சக்கமான பிளான்ஸ் வந்து நார்மலில். ஹெச்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு பேக்கு சிம்பிள். உங்களுக்கு தமிழ் பேசிக் ஹெச்டி வேணுமா, தமிழ் கோல்டு ஹெச்டி வேணுமா, ரெண்டே பேக்கு தான். ரெண்டு பேக்கை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு சேனல் அதிகமாக வேணுமா, தமிழ் கோல்டு ஹெச்டி எடுத்துருங்க. இல்லை கொஞ்சம் சேனல் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு சன் குரூப் ஹெச்டி மட்டும் வந்தால் போதும், விஜய் ஹெச்டி வந்தால் போதும் அப்படின்னா தமிழ் பேசிக் ஹெச்டி எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாகவே. ஆனால் 1 இயர் பிளானே கிடையாது ஓகேங்களா, ஒரு வருஷத்துக்கான பிளான்ஸ் வந்து கிடையாது. அதேமாதிரி உங்கள் டிவி வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய டிவியாக இருக்கணும், ஒரு 32 இன்ச்சு, 32 இன்ச்சுக்கு மேலே இருக்குதுன்னா ஹெச்டி பிளான்ஸ் போடலாம், இல்லைனா ஹெச்டி பிளான்ஸ் போட தேவையில்லை. நீங்கள் வச்சிருக்கிற செட்டாப் பாக்ஸ் ஹெச்டி செட்டாப் பாக்ஸாக இருக்கணும். ஏன்னா இந்த கேள்விலாம் என்கிட்ட கேட்ட கேள்வி, நீங்கள் வச்சிருக்கிற செட்டாப் பாக்ஸ் ஹெச்டி செட்டாப் பாக்ஸாக இருந்தால் மட்டும் தான் நம்மளால் ஹெச்டி பிளான் வந்து ரீசார்ஜ் பண்ண முடியும். நார்மல் செட்டாப் பாக்ஸ்னால் நம்மளால் ஹெச்டி பிளான் போட முடியாது. ஸோ மேக்ஸிமம் ஹெச்டி பிளானை பற்றியும் சரி, ப்ரைஸை பற்றியும் சரி, ஒரு சில சின்ன சின்ன டவுட்ஸும் சரி சொல்லியிருப்பேன். இதுக்கு மேலே எதனா டவுட்ஸ் இருந்தாலும் தரலாம் கீழே கமெண்ட் பண்ணுங்க, அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.